கனமழை காரணமாக திருச்செந்தூரில் சில பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் தற்போது இயல்பு நிலை திரும்பியிருக்கிறது. இயல்பு நிலைக்கு பிறகாக திருச்செந்தூரில் கோவிலில் சுவாமி தரிசனம் நடைபெற்று வருகிறது. வெளி மாநிலத்தில் இருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனத்தை செய்து வருகின்றனர். 6 நாட்களுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக வந்திருக்கிறார்கள். திருச்செந்தூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. தற்போது இயல்பு நிலை திரும்பி வெள்ளம் காரணமாக உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் யாரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வர முடியாத சூழல் நிலவி வந்த நிலையில் வெளி மாநிலத்தில் இருந்து கூட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம் இணைகிறார். செந்தில், தற்போது திருச்செந்தூர் கோயிலுக்கு எந்த அளவிற்கு பக்தர்கள் வருகை இருக்கிறது? விவரங்கள். தென் மாவட்டங்களில் கனமழையானது 2 நாளுக்கு பெய்தது. இதுல வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆத்தூர், புன்னக்காயல், அப்புறம் திருச்செந்தூர்ல அதிகமான மழை. இதனால பக்தர்கள் எங்கிருந்தும் வர முடியாத சூழ்நிலை. தூத்துக்குடியில இருந்தும் வர முடியாது, திருநெல்வேலியில இருந்தும் வர முடியாது. இதனால போக்குவரத்துகள் நிறைய பாதிப்பு இருந்தது. அதனால பக்தர்கள் வராம ஒரு 6 நாட்களாக 5 நாட்களாக பக்தர்கள் இல்லாம விருச்சோடி காணப்பட்டது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளுங்கிறதுனால இப்ப வந்து திருச்செந்தூர் டு தூத்துக்குடிக்கு வந்து பஸ்ஸுகள் போக்குவரத்து வந்து கொண்டு இருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலிக்கு சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஐயப்ப பக்தர்கள், முருக பக்தர்கள் அதிகமான, இது போக பக்தர்கள் என அதிகமானவர்கள் வராங்க. வந்தாலும் அதிகமா கோயில் உள்ள கூட்டங்கள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்தணுங்கிறதுக்காக ஒரு சிலர் பால்குடம், காவடி, அப்புறம் பாத யாத்திரையா வந்த முருக பக்தர்கள், இது போக வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம், வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் அதிகமானவர்கள் வருவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் இல்லாதனால வெளி மாநிலத்துல இருந்து பக்கத்து ராஜஸ்தான் இந்த மாதிரி இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து 2 பஸ்ல வந்திருந்தாங்க ராஜஸ்தான். அந்த மக்களும் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் பண்ணாங்க. முருக பக்தர்களும் கொஞ்சம் பேர், இது போக ஐயப்ப பக்தர்கள் கொஞ்சம் பேர். ஆனா ஞாயிற்றுக்கிழமைனா இதே மாதிரி இருந்த மற்ற நாட்கள்ல வந்து அதிகமான கூட்டங்கள் இருக்கும். ஆனா இந்த மழையின் காரணமாக கூட்டங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. மெதுவாக தான் பாத யாத்திரெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.